அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். மார்ச் மாதம் 2ஆம் தேதி தேவன் நடத்துவார். அவர் தான் நம்மை நடத்தணும். அவர் தான் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வீட்டு காரியத்தை, உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ ஊழியம், என்னை போல ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைங்க ஊழியத்துக்கு எடுத்த காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், உங்களுடைய சகலவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் காலையிலே ஒப்பு கொடுத்துருங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அப்பா என்று ஒரு 5-10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிடுங்க. அதற்கு ஏற்றா போல இன்றைக்கு என்ன தேவனுடைய வார்த்தை வருகிறது பார்க்கலாம். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளை, யாத்திராகமம் 3:2 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தபோது, தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தபோது, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர்தாமே அந்த பயங்கரமான முட்புதருக்கு நடுவில் தேவன் அவருக்கு தரிசனமானார். இந்த சம்பவம் எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் தெரியும். முட்செடியின் அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் வேதம் சொல்லுகிறது அது வெந்து போகாமல் இருந்தது. அதுதான் அந்த தரிசனத்தினுடைய சிறப்பு அம்சம் இல்லையா? முட்செடி அக்னியால் மழை மழை மழன்னு எரியுது, ஆனால் உற்று பார்க்கிறார், வெந்து போகவே இல்லை, வெந்து போகவே இல்லை. அப்போது மோசே மோசே என்று கர்த்தர் பேசி தரிசனம் கொடுத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தை முறிக்க, லட்சோப லட்சம் மக்களை விடுதலை யாக்குவதற்கு, வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம். அப்போ ஆவியானவருடைய சிறப்பு அம்சங்களில் ஒன்று தரிசனங்களை கொடுக்கிறவர், தரிசனங்களை கொடுக்கிறவர். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண, அப்பா என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, என் பிள்ளைகளை குறித்து நடத்துதல் என்ன, என் எதிர்காலம் எங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் ஆண்டர் பாதத்தில் வச்சு ஆவியில் நிரம்பி 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 நீங்கள் ஜெபிக்க 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 நிச்சயம் தரிசனம் உங்களுக்கு உண்டு. ஆமேன். உங்களுக்குள்ள இந்த தரிசனம் ஏற்கனவே இருக்குமானால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயம் நிறைவேறும், தாமதித்தாலும் நிறைவேறும். ஆமேன். அப்போ இந்த நாட்களில் ஆவியானவர் கொடுக்கிற தரிசனத்தை நீங்கள் ரொம்ப அற்பமாக எண்ணாதீங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு பாரம் தோன்றும். ஒரு வீட்டை கட்ட போறீங்கன்னா அந்த வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு உள்ளத்தில் அந்த ஒரு பிளான் உதயமாகிறது அல்லவா? அதுதான் தரிசனம். ஆமேன். வீட்டை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய ஊழியங்களை குறித்து கர்த்தர் உணர்த்துகிறத எழுதி வச்சு ஆமேன் ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். நிச்சயம் தரிசனம் அளித்தவர், தரிசனத்தை கொடுத்தவர் நிச்சயமாக நிறைவேற்றிடுவார். ஏனென்றா பரிசுத்த ஆவியானவர் தரிசனங்களின் மூலமாய் பேசுகிறவர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே வேலைக்கு போகணும், எந்த இடத்துல செட்டில் ஆகணும், எங்கே ஒரு வீடை வாங்கணும், சரியா, கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்கனவே மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. நிச்சயம் கர்த்தர் நடத்துவார். ஜெபம் பண்ணிடுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுது என்று குழப்பத்தோடு இருக்கிறவர்களை இப்பொழுது அந்த குழப்பத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலை ஆக்குறீங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன். மற்றொரு வார்த்தை, கர்த்தர் நடத்துவார். இதை இரண்டையும் அடிக்கடி ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி, மனைவி கணவன் சொல்லி வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக அவங்க லீட் பண்ணிட்டான்ப்பா. ஒவ்வொரு வீடும் பரலோகமாக இருக்கட்டும், குட்டி பரலோகம் போல மாறட்டும், தெய்வீக சமாதானம். இந்த மார்ச் 2ஆம் தேதி அந்த வீடு முழுவதையும் நிரப்பட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் காண்பா என்று சொன்னீரே, பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஊற்று ஆண்டவரே, புறப்பட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அதோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசின காரியங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549463 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.